ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மார்ஷல் மேஜிக் அண்ட் மசல் சீசன் 1 எபிசோட் 2. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஈஸ்டர் அகாடமி தான் காட்டுறாங்க. இந்த அகாடமியில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பாசுங்க, ஏன்னா இது ஒரு மேஜிக்கல் அகாடமி. இந்த அகாடமியில் எப்பயுமே செலக்ட் ஆகிறது கஷ்டம், அதுவும் இந்த வாட்டி 3-3% தான் செலக்ட் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் வேர்ல்டுலேயே பெஸ்ட் மெஜிஷியனோட பசங்களாம் இங்கே வந்திருக்காங்க மேஜிக் கற்றுக்கணும்னு, ஏன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான மேஜிக்கல் அகாடமி. அதுவும் இன்றைக்கி யாரோட மேஜிக்கல் பவர் அதிகமாக இருக்கோ அவங்கள ஒண்டி தான் இன்றைக்கி தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சீனோ ஷிஃப்ட் ஆகுது, அந்த எக்ஸாமினரை தான் காட்டுறாங்க. அவனும் எல்லாருமே பார்த்துன்னு இருக்கான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி எப்பயுமே போல் இன்றைக்கும் நிறைய பசங்க வந்திருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க தான் இவங்க. இவனும் அப்படியே சைடில் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ, அவனும் பார்த்தா லிஃப்டிங் எல்லாம் பண்ணியிருக்கான் வழக்கம் போல். இதை பார்த்த இவன் வாயை பொழுதுறான், அதுவும் இல்லாமல் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல, அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம மாஷும் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மேஜிக் ட்ரைனிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கான். அதுவும் அவன் உட்கார ஸ்டைலை வச்சு இவன் பார்த்து ஆச்சரியமாயிடுறான், யார் சாமி இவன் மேஜிக் சேர்லாம் யூஸ் பண்ணுறான், அவன் என்ன மேஜிக் சேர்லேயே உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம மாஷு அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணல, இவனும் சாதாரணமாக தான் உட்காந்து பச்சைன்னு இருக்கான். ஏதோ அவன் கண்ணுக்கு மேஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது போல். இவனும் சாதாரணமாக உட்காந்து பச்சைன்னு இருக்கான். அப்போ தான் அவன் கண்ணுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வித்தியாசமாக தெரியுறாங்க. அந்த ரெண்டு பேரும் ஏதோ புதரெல்லாம் கையில் வச்சுன்னு இருக்காங்க. இதனால அவங்க வந்து மஞ்சிக்கிறாங்களாமா, இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது மாஷோட ஃபாதர் அண்ட் அந்த ஆபீசர் தான். இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம மாஷ் மேல யாருக்கும் டவுட் வரக்கூடாது, இதுக்காகவே நம்ம மாஷோட முகத்துல அந்த மேஜிக்கல் மார்க்கையும் வாங்கி விட்டுருக்காங்க. இந்த மார்க் தாங்க, இந்த மார்க் இருந்தால் தான் அவங்களால மேஜிக்கே பண்ண முடியும். அதனால தான் இவங்க அந்த மேஜிக்கல் மார்க்கை வாங்கி விட்டுருக்காங்க. இப்படின்னு இவங்களும் பார்த்துன்னு இருக்கும்போது அவங்க ஒரு சவுண்டு வருது, கிரீடிங் இப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. பார்த்தா நம்ம எக்ஸாமினர் தான், அவனும் ஒரு டொனேடோ நெருப்புலேருந்து வரான். அவனும் வெளில வந்துட்டு, நான் தான் உங்கள் எக்ஸாமினர், நான் தான் க்ரௌட் லூச்சி. இந்த பேரை கேட்டோன்னே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அல்ல இல்லை, ஏன்னா இவன் கிரேட் மெஜிஷியன்லேருந்து ஒத்தன். ஏன்னா இவன் இந்த அகாடமிலே 7th பிளேஸில் இருக்க ஒரு மெஜிஷியன் தான் இவன். அங்கே இருக்க பசங்களும் இவர் இது வரைக்கும் யாரையுமே பாஸ் பண்ணதில்லை தெரியுமா, அதுவும் இல்லாமல் இந்த அகாடமிலே 10 மெஜிஷியன் வேற இவர். அப்படி இப்படின்னு இவங்களும் பாராட்டின்னு இருக்காங்க. இதை கேட்ட இவனும், அப்படிதான் நல்லா பாராட்டுங்க, ஒன்றுமே எனக்கு பாராட்டு சவுண்டு கேட்கணும் இப்படின்னு இவனை மனசில் நினச்சின்னு இருக்கான். இந்த சைடு நம்ம மெயின் கேரக்டர்னு சொல்கிறான், இவன் வந்து அந்த நெருப்புலேருந்து வந்திருக்கான், அப்போனா இவனுக்கு ரொம்பவே வேற ஊத்தல. அதுவும் இல்லாமல் நீ வேற நெருப்புலேருந்து வந்திருக்க, நீ சுட்டுக்கல. நம்ம கிளாட் வச்சியும் அவனை பார்த்து, இந்த பையனை நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆக்குவேன். இந்த சைடு அவரும், ஹெய் பசங்களா எல்லாருமே சீட்டில் உட்காருங்க இப்படின்னு சொல்லி அவரும் மேஜிக் யூஸ் பண்ணுறாரு. அங்கே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்க் எல்லாமே வந்துடுது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பேப்பரு பென்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பறந்தும் வந்து. இதை பார்த்த நம்ம மாஷலும், இதுக்கு பதில் நம்ம அழகாக கிளாஸ் ரூம்க்கே போயிடலாம். இது கேட்ட நம்ம எக்ஸாமினரும் ரொம்பவே காண்டாயிடுறான், டேய் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. நெக்ஸ்ட் சீனில் அவனும் ஒரு டாஸ்க்கை தரான், இந்த மாதிரி நீங்கள் இந்த பேப்பரில் இருக்க வார்த்தை எல்லாத்தையுமே ரீஅசம்பிள் பண்ணும், அதுவும் வெறும் 30 நிமிஷத்தில். இந்த டாஸ்க்கு சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். நம்ம மாஷம் ரொம்பவே காண்டாயிடுறான், என்னடா இது ஓடினே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேலிகிராஃபி பெண்ணையும் உடைச்சிடறான். அடுத்தது அவனும் அந்த ஆல்ஃபாபெட்டை பார்த்து, ஹெய் மரியாதை நின்றுங்க. இதை கேட்டோடனே அந்த ஆல்ஃபாபெட்டுக்கே அல்ல இல்லை போல், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அசம்பிள் ஆயிடுது. இதெல்லாம் அசம்பிள் ஆனதுனால அவனும் அந்த எக்ஸாமினர் கையில் குத்துறான். அவனும் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான், ஏன்னா இவன் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம மாஷம் அத்த டாஸ்க்குக்கு போயிடறான். இதில் என்ன டாஸ்க்னா, அவனோட மேஜிக்கை வச்சு அந்த போல்டரை லிஃப்டப் பண்ணும். நம்ம மாஷம் அவனோட மேஜிக்கை வச்சு ஈஸியாகவே லிஃப்டப் பண்ணிடுறான். ஆனால் உண்மை என்னென்னா, அவன் மேஜிக்கே யூஸ் பண்ணல, அவனோட கை ஃபிங்கரில் ஒரே ஒரு விரலை வச்சு தான் அவன் லிஃப்டப்பே பண்ணுறான். ஆனால் பாவம் இதெல்லாம் தெரியாத பசங்களாம் இவன் ஒரு பெரிய மெஜிஷியன் போலே அப்படின்னு தான் பார்த்துன்னு இருக்காங்க இவனை. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மாஷம் அவனோட வித்தியெல்லாம் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனும் தண்ணியிலலாம் ஓடுறான். இதை பார்த்த அந்த பசங்களும், ஹேய் நீ யாரியா, நீ எங்கிலிருந்தியா வந்திருக்க அப்படின்னு தான் அவங்களோட ரியாக்ஷனே இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரணமான மனுஷனால எப்பயுமே தண்ணியில் ஓட முடியாது. அந்த எக்ஸாமினரும், நான் வைக்கிற டெஸ்ட் எல்லாத்துலேயும் அவன் ஈஸியாகவே பாஸ் ஆயிடுறான், ஏதோ அவன் என்னை கலாய்க்கிற மாதிரி இருக்கு இதில் பாஸ் ஆகிட்டு, ஆனால் நான் விட மாட்டேன், இவனை நான் தோக்கடிக்காமல் விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். அங்கே பார்த்தா வால்ஸ் எல்லாம் எழும்புது. அவனும் சொல்கிறான், இது உள்ள நீங்கள் அப்படி போனீங்கன்னா பார்த்து தான் இருக்கணும், ஏன்னா இது உள்ள ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு ட்ராப் இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் 30 நிமிஷத்தில் வெளில வந்தாகணும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம மாஷம் உள்ளே போயிடுறான். அப்போ தான் ஒரு பொண்ணு வந்துட்டு, ஹே மாஷ் நானும் உன் கூட வரலாமா, ஏன்னா ஒருத்தர் போனால் அது ஆபத்தான ஒரு விஷயம், அதுவும் இல்லாமல் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு பேராக போனால் நிறைய உதவி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். நம்ம மாஷுக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் தெரியுது. அவனும் சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் போகிறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு தான் எல்லா ட்ராப்லேயும் சொல்ல போனால் மாட்டிக்குது. இந்த லேமன் பொண்ணு வந்து கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்ஸான ஒரு பொண்ணு போல் அங்கே இருக்க எல்லா ட்ராப்லேயும் மாட்டினே இருக்குது. இந்த பொண்ணு ஈஸியான ட்ராப்பில் கூட ஈஸியாகவே மாட்டிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ நந்து வரா, திடீர்னு பார்த்தா அந்த பள்ளத்துலேயே மாட்டிக்கிறா. நம்ம மாஷும் முன்னாடி போயின்னு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்டு வருது. நம்ம மாஷம் முன்னாடி போகிறான். அப்போ தான் அந்த பொண்ணு அவளோட
மேஜிக்கை வச்சு நம்ம மாஷை ஃபுல்லாகவே கட்டி போட்டுறா. அவ்வளோ சொல்கிறான், எனக்கு ஒரு காரணம் இருக்குது, உன்னை நான் தப்பி தவறி கூட அந்த கோல்டு ஆண்டை விடக்கூடாது. நம்ம மாஷும் கிட்ட வந்துட்டு, நான் நினச்சா இந்த ட்ராப்பெல்லாம் ஈஸியாகவே அவுத்துட்டு போயிடுவேன், ஆனால் எப்படி, இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனால அவுக்கவே முடியாது இப்படின்னு இவெல்லாம் சொல்லணும் இருப்பா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அதை உடைச்சிட்றான். இதை பார்த்த இவெல்லாம் பயங்கரமாக ஆச்சரியமாயிரா அப்படியே நின்றுருக்கா. நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். இவெல்லாம் ஓடி போகலான்னு பார்க்குறா, பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் வருது. இதை பார்த்தா அவ்வளோ மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறா, இருந்தாலும் அது வந்து தட்டி விட்டுது. அந்த உருவமும், ஹே என்னோட ரிடலுக்கு ஆன்சர்த்தா இப்படின்னு சொல்லி அந்த உருவமும் ஒரு வித்தியாசமான ஒரு ரிடலை கேட்குது. இதனால நம்ம லெமனுக்கு ஒன்றுமே தெரியல, அவளும் எல்லாமே முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லி அவளும் அங்கேயே முட்டி போட்டுறா. அவளும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் அவனுக்கு கெட்டது பண்ணலான்னு பார்த்தேன், அதனால தான் இப்போ எனக்கு கெட்டது நடக்குதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் இங்கேயே சாவ போகிறேன் அப்படின்னு அவளும் இருக்கா. அந்த மாஸ்டரும் அந்த பொண்ணை கொல்லலான்னு வந்து திடீர்னு பார்த்தா நம்ம மாஷு ஒரே பஞ்சு, இதனால அந்த மாஸ்டரை அங்கேயே செத்து போயிடுது. இதை பார்த்த அந்த பொண்ணும், நீ வந்து இப்போ எதுக்காக வந்த மாஷம் சொல்கிறான், உன்னை நினச்சா எனக்கு கவலையாச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன். லெமனும் சொல்கிறான், ஆனால் நம்ம இப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ டைமே இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீயே யோசிச்சு பாரு, என்னால் அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வர முடியும்னா இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போகவும் முடியும். இந்த சைடு நம்ம லூச்சியை தான் கட்டுறாங்க. அவனும் சிச்சின்னு சொல்கிறான், இந்த மாதிரி அவனால் இப்போ வரவே முடியாது, ஏன்னா டைம் வேறு அப்பாக போகுது, அவன் கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவான் இப்படின்னு இவனா சொல்லணும் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே சவரெல்லாம் உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை பார்த்து அங்கே இருக்க பசங்களும் ரொம்ப பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஏதோ ஒரு உருவம் நம்மளை நோக்கி வந்து போல. அப்போ தான் நம்மளுக்கே புரியுது, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ அண்ட் லெமன் தான், இவங்க ரெண்டு பேரும் உடச்சின்னு வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த பசங்களும், ஏய் இவன் வந்து சீட்டிங் பண்ணியிருக்கான், நாங்கள்லாம் நேர்மையாக வந்தோம், இவன் எப்படி சீட்டிங் பண்ணி இப்படி வரலாம் இப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதனால நம்ம மாஷம் கொஞ்சம் சோகமாயிடறான். அப்போ தான் அந்த பொண்ணும், இது எல்லாமே என்னோட தப்பு தான், இதெல்லாம் லார்ட் லூயிச்சி தான் என்ன பண்ண சொன்னார், நான் வந்து இவனை கோலை ரீச் பண்ணாமல் தத்துறேனா அவர் வந்து என்னை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவாருன்னு சொன்னார். அவளும் சொல்கிறான், சொல்ல போனால் என்னோடய ஃபேமிலியே ஒரு புவரான ஃபேமிலி, நான் அதுக்காக தான் இந்த வேலையே பண்ணேன், நான் என்னதான் அங்கே கெட்டது அவனுக்கு பண்ணியிருந்தாலும் அவன் தான் என்னை அங்கே மாஸ்டர் கையிலேருந்து காப்பாற்றினான், அதுவும் இல்லாமல் அவன் என் கையில் ஒரு வார்த்தையும் சொன்னான், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா. நம்ம மாஷும், ஹே இரு நான் எப்போ அப்படிலாம் உங்கள் சொன்னேன். இந்த சைடு அந்த எக்ஸாமினர் தான் கட்டுறாங்க. அவனும், என்னதான் இவங்க உண்மையை சொன்னாலும் நான் இவனை ஃபெயில் ஆக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கான் போல. ஹே பொண்ணு, நீ என்ன தான் உண்மையை சொல்லியிருந்தாலும் நான் தான் இன்றைக்கி இங்கே எக்ஸாமினர், அதனால நான் தான் டிசைட் பண்ணோம் யார் இங்கே பாஸ் ஆகணும் யார் இங்கே ஃபெயில் ஆகணும்னு, அதனால நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டீங்க இப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் சேர்த்து வச்ச மொத்த மேஜிக்கும் இங்கே யூஸ் பண்ணுறான். இவனும் அங்கே எல்லா மேஜிக்கும் வெளியேற்றும் போது நம்ம மாஷம் வந்து அந்த மேஜிக் ஸ்டிக்கே உடைச்சிடறான். இதை பார்த்து அந்த பசங்களும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க, யார் யானி அப்படின்னு தான் அவங்களோட ரியாக்ஷனே இருக்குது. அவன் வந்து இவனோட மேஜிக் ஸ்டிக்கே உடச்சிட்டான், இருந்தாலும் இவன் அடங்க மாட்டான் போல், நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்லேருந்து வேணால் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டாவது அட்டாக்லேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது இப்படின்னு இவனும் லான்ச் பண்ணலான்னு போகிறான். அப்போ தான் அங்கே ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரே வந்துடுறாரு. இவரை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோந்து, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த கான்செப்ட் எல்லாத்தையும், இதை பார்த்தா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோந்து, இந்த கான்செப்டை அப்படியே ஹாரி பாட்டர்லேருந்து தான் தூக்கியிருக்காங்க. சரி நம்மளுக்கு அதெல்லாம் இதுக்கு, நம்ம ஸ்டோரியில் என்ன கண்டினியூ பண்ணலாம். அவரும் வந்துட்டு, ஹே கிளாட் நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன், ஃபைனல் இன்டர்வியூவாக நான் பார்த்துக்கிறேன், இவன் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா இப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் டெலிபோர்ட் பண்ணிடுறான். நம்ம மாஷம் நெக்ஸ்ட் சீனில் வேற ஒரு ரூமுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா நிறைய டீச்சர்ஸும் இருக்காங்க. அந்த ஹெட்டும் கேட்குறான், இந்த மாதிரி உங்களில் டைம் இல்லைன்னு தெரிஞ்சோ அந்த பொண்ணை நீ காப்பாற்றினியா. நம்ம மாஷம், ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த ஹெட்டும், நீ வந்து அந்த மாதிரி ராகமா, சில பேர்லாம் இந்த மாதிரி யோசிக்காமல் வேலை செய்வாங்க, நீயே யோசிச்சு பாரு, இப்போ அந்த மாஸ்டர் உன்னோட ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், அங்கே இருக்க வால் வந்து உடைக்க முடியலன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன், சரி அங்கே இருக்கிறதுலே நீ தான் அப்போ ஸ்ட்ராங்காக இருந்திருக்க, ஆனால் இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிளாக என்னையும் வச்சுக்கோ இப்படின்னு சொல்லி அவனோட ஆறாவை வெளியேற்றுறான். மாஷம் இதை பார்த்துட்டு, இது ஒரு பெரிய டீமன் மாதிரி இருக்குது அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த ஹெட்டோட பவரை பார்த்து அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஹெட் மாஸ்டரும் கேட்குறாரு, இந்த மாதிரி நீ என்ன ஃபேஸ் பண்ண நீ என்ன பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் இந்த டெவலப்பரு, நான் நினச்சா இதில் யாரோட சோலை வேணால் போட முடியும், அதுவும் இல்லாமல் நான் இந்த டெவலப் மெரிஸ்டனா, யாரோட சோல் இது உள்ளே இருக்கோ அவங்க இறந்து போயிடுவாங்க, இப்போ உன்னோட ஃபாதரோட சோல் தான் இதில் இருக்குது. அந்த ஹெட் மாஸ்டரும் பிளேடை வச்சு கிளிக்கலான்னு வராரு. நம்ம மாஸ்டரும் ஒரு பஞ்சு விடுறான், இருந்தாலும் அவன் கையில் தான் ரத்தமாகுது. இதை பார்த்தா அவனும், நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து உன்னோட ஸ்ட்ராங்கானவன், இருந்தாலும் நம்ம மாஷ் அதெல்லாம் கேட்க மாட்டான், இதனால் அவனும் கையை வச்சே தடுக்கிறான், இதனால் அவனோட கை ஃபுல்லாகவே ரத்தமாக ஊற்றுது. நம்ம மாஷம் சொல்கிறான், இந்த ஸ்பெல்லுக்கு ஒரு லிமிட் இருக்கும், நான் அந்த லிமிட் முடிகிற வரைக்கும் என்னோடய கையால் தத்து வச்சுருப்பேன், நீ எப்படியோ டயர்டாவ. இதை கேட்டு அந்த ஹெட் மாஸ்டரும், நான் வெறுமோ உன்னோட டெஸ்ட்டு தான் எடுத்தேன், ஆனால் நீ இதிலே காயப்பற்றிப்பேன்னு எனக்கு தெரியாது. நம்ம மாஷம், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மாஷை பார்த்து அந்த ஹெட் மாஸ்டரும் கேட்குறான், நான் ஒன்று ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன், நான் ஆல்ரெடி உன் கையில் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், நீ வந்து என்ன ஃபேஸ் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்,
நான் வந்து சொல்ல மாட்டேன்ல, நான் வந்து என்னோட ஒரு பஞ்சாலியை உன்னை கொன்னுருவேன். இதை கேட்ட அங்கே இருக்க டீச்சர்ஸும் ஹே என்னடா நீ காமெடி பண்ணிருக்க, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படின்னு அவங்களும் கோவமாயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹெட் மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கல, மாஷை பார்த்து ஹே மாஷ் வெல்கம் டு ஈஸ்டர்ன் அகாடமி இப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு நம்ம மாஷோட அப்பாவை தான் காட்டுறாங்க, அவரும் எப்படியோ வந்துட்டாரு, நம்ம மாஷ் ஃபைனலி அவங்க அப்பாவை எப்படியோ காப்பாற்றிட்டான், அதுவும் இல்லாமல் இந்த அகாடமிலே அவன் ஜாயின் பண்ணிட்டான். இந்த சைடு நம்ம டீச்சரும் லெசன் எத்தனை இருக்காங்க, இந்த மாதிரி லெசன் என்னென்னா நீங்கள் கையில் வச்சுருக்க லாக்கு உங்கள் மேஜிக்கால் திறக்கணும், இது ஒரு சிம்பிளான மேஜிக் தான் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளே அவனோட ஃபிசிக்கல் பவரை வச்சு அதை உடைச்சிடறான். இதை பார்த்த அந்த டீச்சரும் டே தம்பி உனக்கு இந்த குட்டி மேஜிக் கூட பண்ண தெரியாதா அப்படின்னு அவங்களும் கத்தின்னு இருக்காங்க. இந்த சைடு ஒரு பையனும் அவனை பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி தான்ப்பா இருக்காங்க, இவங்க பக்கத்துலேயே நான் போக விரும்பல, ஜன்னல் வெளியில் கட்டுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. இந்த சைடு அதே ஸ்டூடெண்ட்டை தான் காட்டுறாங்க, இவனும் அவனோட ரூமையும் தேடின்னு இருக்கான். அப்போ தான் அவனும் யோசிக்கிறான், எனக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ரூம்மேட்டாக வரவே கூடாது இப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இவன் நம்ம மாஷை பற்றி தான் இப்படி சொல்கிறான். இவனும் ஃபைனலி அவனோட ரூம் உள்ளே போகிறான், அங்கே பார்த்தா டோரே இல்லை. இவனும் உள்ளே போய் பார்த்துன்னு இருக்கான், டோர் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா நம்ம மாஷுக்கு தான் டோரே திறக்க தெரியாது, அதுதான் தான் அவன் கையில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கான். இதை பார்த்தவனே ஹே நீயா இப்படின்னு சொல்லி அவனும் சோகமாயிடுறான். சரி எப்படியோ நீ என்னோட ரூம்மேட்டை அமைச்சிட்ட, சரி நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனால, நான் தான் ஃபீம் மேம்ஸ். நம்ம மெயின் கேரக்டரும் அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அதுவும் இல்லாமல் அவனோட மசில்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுக்கெல்லாம் நான் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். நம்ம மேஷை கேட்குறான், இந்த மாதிரி டிவைன் மிஷினரியை நம்ம எப்படி சொந்தமாக்குறது, இந்த டைட்டிலுக்காக தான் நம்ம பிராடே இவனை இந்த அகாடமிக்கு அனுப்பியிருக்கான். நம்ம ஃபின் மேம்ஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து நிறையவே கோல்டு காயின்லாம் கலெக்ட் பண்ணும், அதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா நீ வந்து ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் நல்லா பண்ணேன்னா உனக்கு அதெல்லாம் கிடைக்கும், ஆனால் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி நல்லா இல்லைன்னா உன்னை வந்து ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க, என்ன தான் நீ எவ்வளோ தான் கோல்டு காயினை கலெக்ட் பண்ணியிருந்தாலும். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி மூணு காயின் இருக்குது, கோல்டு சில்வர் காப்பர். ஆனால் நம்ம மாஷுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை, இவனும் அதிகமாக சொல்லினே போயின்னு இருக்கான். நம்ம ஃபின்னும் இதே மாதிரி ஒரு ட்ரீமோட தான் இவனும் இந்த அகாடமிக்கு வந்திருக்கான், அந்த ட்ரீமை பற்றி போக போக வர எபிசோடில் தெரியும் நம்மளுக்கு. நம்ம மாஷும் நீ வந்து பார்க்க ரொம்பவே ஒரு நல்ல பையன் மாதிரி எனக்கு தெரியல, அதனால நான் என்னோட க்ரீம் பஃபை ஒன்று உனக்கு தரேன் இப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு நான் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஆன்கோயிங் அனிமேனால கொஞ்சம் லேட் ஆகுது, இது ஆன்கோயிங் அனிமேனால ஒன் வீக்குக்கு ஒரு எபிசோட் தான் வரும் நம்ம சேனலில். மறு கமிக்கில் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், ஸோ கமெண்ட் பண்ணுறேங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோ தர முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோநாரா.